ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி சாதம். பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழக்கிறவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ஒரு ஹெட்டிக்கான டேட், டீட்டெயில்டாக சமைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, குழம்பு ரசம் பொரியல்னு சமைக்க டைம் இல்லை அப்படிங்கும்போதும் இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபிங்க. வடித்த சாதம் இருந்தால் டக்குன்னு அடுத்த 10 நிமிஷத்தில் நல்ல ஒரு டேஸ்டியான தக்காளி சாதம் செஞ்சிடலாம், ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்ல ரெசிபிங்க இது. இந்த தக்காளி சாதத்தோட பொரியல், அப்பளம் இதெல்லாம் வந்து நல்லா சூட் ஆகும், எக்கு வந்து நல்லா சூட் ஆகும். நான் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு எக் பெப்பர் மசாலா ரெசிபியும் உங்களோட இந்த தக்காளி சாதத்தோடு ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம தக்காளி சாதம் ரெசிபி பார்த்துடலாங்க. இங்கே வடித்த சாதம் ஒரு கப்பளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 350 கிராம் இருக்கும். சாதம் இப்படி உதிரி உதிரியாக இருக்கிறது மெயின். எந்த வெரைட்டி ரைஸஸ் செய்தாலும் நம்மளுக்கு சாதம் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும், குழஞ்ச சாதம் ஒத்து வராது. அதே மாதிரி நம்ம புதுசாக வடித்த சாதமும் யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். காலையில் வடித்த சாதம் சாயந்தரம் மிச்சம் இருந்தால் இப்படி ஒரு டக்குன்னு ஒரு தக்காளி சாதம் செஞ்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதம் ரெடி. அடுத்தது நம்ம தக்காளி சாதம் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சுங்க. ஆயில் கொஞ்சம் சூடான உடனே இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இந்த கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே இடித்த பூண்டு 4 பல், இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 2 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த பூண்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ இதில் பொடியான நறுக்குன்னு 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி நல்லா ஃபுல் டீஸ்பூனுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியோட லிங்க்கெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. கடையில் வாங்கின சாம்பார் பொடியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி இப்படி சாம்பார் பொடி சேர்த்துட்டோம்னா சாதமோட கலர் நல்லாயிருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடியை 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம். 3 பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வதக்கி விட்டுடலாம், தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. நம்ம தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி டக்குன்னு தண்ணி விட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கி வந்துடும், ஈஸியாக மசிஞ்சிடும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். 1 கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். 3 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துடும். இப்போ இங்கே 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு, நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ ஒரு தடவை கிளறி விட்டால் அவ்வளோதான், நம்மளுக்கு தக்காளியெல்லாம் நல்லாவே சாஃப்டாகிடும். இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துடலாங்க. இங்கே 350 கிராம் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேங்க. இந்த சாதம் வந்து புதுசாக வடித்த சாதமாகவும் இருக்கலாம், லெஃப்ட் ஓவர் ரைஸாகவும் இருக்கலாம், பட் சாதம் வந்து கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டவ்வில் வச்சு சாதமும் அந்த தக்காளியும் சேர்த்து கிளறும் போது ரொம்ப அதிகமாக குழையாமல் இருக்கும், சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். குழஞ்ச சாதம் சேர்த்தோம்னா அப்புறம் தக்காளி சாதம் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சாதத்தை சேர்த்துக்கோங்க, நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சும், ஆல்மோஸ்ட் சாதம் ரெடி. இப்போ ஃபைனலாக 1 கைப்பிடிப்பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கமகமன்னு வாசனையோட டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான சிம்பிளான தக்காளி சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது பேச்சுலர்ஸ் தக்காளி சாதம், பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப டீட்டெயிலாக சமைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லாத சமயத்தில் இந்த தக்காளி சாதம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. டக்குன்னு பண்ணிடலாம், எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு எல்லா விதமான பொரியலும் சூட்டபுளாக இருக்கும். அப்பளம், சிப்ஸ், இது எல்லாமே நல்லாயிருக்கும்.
அதே சமயம் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக எக் டிஷ்ஷஸும் இதோட நல்ல பொருத்தமாக இருக்குங்க. நான் இந்த தக்காளி சாதத்தோட எக் பெப்பர் மசாலா பரிமாறியிருக்கிறேன், அந்த ரெசிபியும் இதோட அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அருமையான எக் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எக்கை நல்லா பாயில் பண்ணி எடுத்துடலாங்க. இங்கே 6 முட்டை வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 15 நிமிஷம் நல்லா எக்கை பாயில் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக எக்கு வெந்துடும். இப்போ எக்கு மேலே அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நல்லா 15 நிமிஷம் பாயில் பண்ணின எக்கில் இமீடியட்டாக அந்த சுடுதண்ணியை வடிச்சுட்டு பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சு தண்ணியை வடிச்சுட்டு நம்ம உரிச்சோம்னா அழகாக வந்து எக்கு உறிஞ்சு வந்துடும். அடுத்தது வெந்த முட்டைகளை 2 கட் பண்ணியாச்சுங்க. ஸோ எக்கு ரெடி. இப்போ நம்ம எக் பெப்பர் மசாலா தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக வெதுவெதுன்னு ஆன உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி, கூடவே கொஞ்சமாக உப்பு. நல்லா கலந்து விட்டுறலாம். கண்டிப்பாக ஆயில் வந்து வெதுவெதுன்னு இருக்கும்போதே இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடானதுக்கப்புறம் சேர்த்தா மசாலா பொடியெல்லாம் கரிஞ்சிருங்க. இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற முட்டையை நம்ம இப்படி அடுக்கி விட்டுறலாம். அதாவது 2 கட் பண்ணி வச்சுருந்தோம், அது இந்த ஆயிலில் இப்படி அடுக்கி விட்டுருங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த முட்டை இந்த மசாலா பொடியோடு சேர்த்து இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகி வரட்டும். இப்படி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது முட்டைக்கு நல்ல உப்பு காரம் பிடிக்குங்க. அந்த ஆயிலில் லைட்டாக அந்த ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த முட்டையோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விடுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ எல்லா முட்டைகளையும் மெல்லமாக திருப்பி போடுங்க. 2 ஸ்பூன் வச்சுட்டு இப்படி அழகாக திருப்பிடலாம். இப்படி ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குங்க. பெப்பர் மசாலாலாம் தாளிச்சுட்டு நம்ம இந்த ஃப்ரையான எக்கை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஒயிட்டும் எல்லோவும் தனித்தனியாக சீக்கிரம் கலந்து வராது. ஸோ அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி போட்டதுக்கப்புறமும் நல்லா 1 நிமிஷத்துக்கு மேலே லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஃப்ரையான எக்ஸை இப்போ 1 பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ அந்த கடாயில் அந்த எண்ணெய் அப்படியே இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டாக சேர்க்கிறது 1 பெரிய வெங்காயம். நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணின 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்ததாக 1/2 தக்காளி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 பெரிய தக்காளியில் 1/2 தக்காளி வெட்டி சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு, தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுடலாங்க. 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். ஸோ பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் அதிகமாக சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயும் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நம்ம முட்டையும் வறுத்து வச்சுருக்கிறோம். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஸோ மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ எக் பெப்பர் மசாலாவுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற முட்டைகளை அடுக்கி விட்டுறலாம். பொறுமையாக போட்டு விடுங்க. கேர்ஃபுல்லாக மெல்லமாக கலந்து விடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்துடாதீங்க, மெதுவாக கலந்து விடுங்க. 2 நிமிஷம் இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த எக்கு ஃப்ரை ஆகி வரட்டும்.
ஆல்மோஸ்ட் எக் ரெடி. நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ ஃபைனலாக ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, அருமையான எக் பெப்பர் மசாலா ஜம்முனு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி இது, பட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவே இது நல்ல பொருத்தமாக இருக்கும். ரைஸ், சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய அந்த எக் பெப்பர் மசாலா அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தான். புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த எக் மசாலா பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி ரெண்டு ஈஸியான ரெசிபிஸ் பார்த்தங்க. பேச்சுலர்ஸ் தக்காளி சாதம், இது ரொம்ப ஒரு ஈஸியான தக்காளி சாதம், டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் ஈஸியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. ஸோ வீட்டில் சாதா இருந்தால் டக்குன்னு இது செஞ்சு பாருங்கள். கூடவே இந்த எக் பெப்பர் மசாலும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ரெண்டு ரெசிபிஸும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.